சித்திரம்பலம். நாரிக்கு முக்தி கொடுத்த படலம். பாண்டிய நாட்டின் தென்பகுதியில் இருந்த பெரிய தடாகம் ஒன்றில் வாழ்ந்த மீன்களை உண்டு நாரை ஒன்று வசித்து வந்தது. ஒரு சமயம் மழை பெய்யாமல் போனதால் குளம் வற்றி போனது. நாரிக்கு உணவு கிடைக்கவில்லை. எனவே அது ஒரு வனத்திற்குள் சென்று அங்கிருந்த நீர்நிலைகளில் சிக்கிய மீன்களை தின்று வாழ்ந்தது. அங்கு அச்சோ என்ற குளம் இருந்தது. இதன் வரையில் பல முனிவர்கள் தவம் செய்து வந்தனர். இந்த பொன்னியசிலர்கள் பயன்படுத்தும் குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன. இருந்தாலும் அந்த தவசீலர்கள் வசிக்கும் பகுதியில் மீன் பிடித்து சாப்பிடுவது மகாபாவம் என கூக்கு நினைத்தது. அங்குள்ள முனிவர்களில் ஒருவரது பெயர் சத்தியன். இவர் மதுரை தலம் பற்றியும் அங்கு குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரர் பற்றியும் அருமையாக தன் சக முனிவர்களிடம் பேசுவார். இதை கேட்ட நாரை மதுரை நோக்கி பறந்தது. பொற்றாமரை குளத்தின் நீர் தன் மீது படும்படியாக தலையை மூழ்கி விட்டு பறந்தது. அன்னை மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் தன்னதி மேலுள்ள இந்திர விமானத்தை சுற்றி சுற்றி பறந்தது. 15 நாட்கள் இவ்வாறே செய்து 16 நாள் பொற்றாமரை குளக்கரைக்கு வந்தது. குளத்தில் மீன்கள் துள்ளி விளையாடின. அவற்றை பிடித்து உண்ண எண்ணிய வேளையில் நாணம் பிறந்தது. இப்படி செய்வது பாவமல்லவா? அது பசியை பொறுத்து கொண்டது. தனது இயற்கையான சுபாவத்தை கூட கருணையின் காரணமாகவும் தன் மீது கொண்ட நம்பிக்கையாலும் மாற்றிக்கொண்ட நாரையின் முன்னால் சுந்தரேஸ்வரர் தோன்றி, என்ன வரம் வேண்டும் நாரையே என்றார். ஐயனே, எங்கள் இனத்தவர் மீன்களை பிடித்து உண்ணும் சுபாவம் உடையவர்கள். ஆனால் இந்த புண்ணிய குளத்தில் அதை செய்யாமல் இருக்க தாங்களே அருள வேண்டும். எனவே இந்த குளத்தில் மீன்களை இல்லாமல் செய்ய வேண்டும். மேலும் எனக்கு சிவலோகத்தில் தங்கும் பாக்கியம் வேண்டும் என்றது. பெருமானும் அவ்வாறே அருளினார். நாரை 4 புயங்களும் 3 கண்களும் பொருந்திய சிவ வடிவம் பெற்று வானுலகத்தோர் தூவிய மலர் மாரியில் மூழ்கியவாறு விமானத்தில் ஏறி தேவருந்துவிகள் முழங்க சிவலோகத்தை அடைந்தது. பின்னர் நந்தி கணங்களுள் ஒன்றாய் தங்கியிருந்தது. நாரையின் வேண்டுதற்கிணங்க இன்று வரை பொற்றாமரை குளத்தில் மீன்களே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சிற்றம்பலம்.